أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أوتيت علم الأولين والآخرين. صدق رسول الله صلى الله عليه وسلم. على مدى أطوالهم நிகழ்த்த அன்புடையோடு வாங்கிய எல்லாம் வல்ல நல்லாவின் பெயரால் கூறுகிறேன். அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த வசதியில் இந்த வரிசையில் சங்கமித்திருக்கிற நம் அனைவரையும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லது என்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன். கண்ணியத்திற்குரிய விழாவினுடைய தலைவர், விழாவினுடைய நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளர், விழாவில் இருப்பதால் போதிய கீதம் செய்த உரையாற்றிய உலமாக்கர்கள், விழாவை நெறிப்படுத்தி ஒருங்கிணைந்து நடத்துகிற தஞ்சை மாநகர் பட்டார ஜபான் சபையினுடைய மரியாதைக்குரிய அங்கத்தினர்களான கலைஞர்கள், சபையினுரிய ஆற்றுக்கரை பொய்வாக்கியினுடைய மாண்பார்ந்த நிர்வாகத்தவர்கள், பல்வேறு அல்லாக்கர்கள் இருந்து வருகிறது இருக்கிற உலமாக்கள், மசூதிகளுடைய நிர்வாகிகள், மார்க்க சாதனங்களினுடைய பொறுப்பாளர்கள், வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் பேரால் மிகச்சரியாக நபிகள் 12 இன்றைய விழாது விழாவை நாடு முழுக்க எல்லா இடங்களிலும் விழாது விழா எடுத்து அறிவிலாயிரம் செல்லல்லாவோ அழைக்கிற செல்லும் அவர்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை வரலாற்றை அவர்கள் விட்டுச் செல்வதைகளை அவர்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை எல்லாம் மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறார்கள். சிறுவர்களிடையே போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்படுகிறது. பெண்களுக்காக ஆண்களுக்காக என்று தனித்தனியே பயணங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களினுடைய வாழ்க்கை வரலாறு யாருக்கு வரை பேசப்பட வேண்டும். காரணம், யாருக்கு வரை நமக்கு வேறு நன்றிகளே அவர்களுக்கு எழுதி வைக்கப்பட்ட திருக்குறானை தவிர தியாகத்து வரை வேறு வேதமும் வராது. ஒரே ஒரு நபியை தான் திரும்ப திரும்ப படிக்க வேண்டும், திரும்ப திரும்ப வாசிக்க வேண்டும், திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். ஆனால் ஒரு வியப்பு என்னவென்றால், செல்லத்தினுடைய வரலாற்றை 1400 வருஷமாக பேசிக்கொண்டு வருகிறோம், இன்னும் 10000 ஆண்டுகள் தியாகத்து வரை பேசுவோம், இன்னும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் புதிய செய்தி கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. புதிய செய்தி எல்லாமே பழசு சொல்லக்கூடிய தமிழ்ல பல்வேறு விழா விழாக்கள்ல இந்த மாதிரி பயான்கள் பங்கெடுக்க மாட்டார்கள். என்ன காரணம்னா நம்ம தான் தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த மேலோட்டமான வரலாறு உங்களுக்கு தெரிவது. தமிழிலே முடிப்புள் மெய்தல் என்று சொல்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா அமினா அவங்களுக்கு பிறந்தாங்க, மக்கா அவங்களுக்கு பிறந்தாங்க. அப்புறம் அத்தா முன்னாடியே போட்டா போயிட்டாங்க, அம்மா அன்றைக்கு போட்டா போனாங்க, டாக்டர் வளர்ந்தாங்க, எட்டி பார்த்தாங்க, ஷாப் டேஸ்டுக்கு வியாபாரத்துக்கு போனாங்க, 25 வயசுல தந்தைக்கு அம்மாவை கல்யாணம் பண்ணாங்க, 40 வயசுல நம்பிப்பட்டு நடந்தது, அப்புறம் மேடாக்கு போனாங்க, பதிவு நடந்தது, முகது நடந்ததுங்க, கல்யாணம் பண்ணி 63 14 போட்டாங்க.
ஒரு சுருக்கமா ஒரு வரலாற்று தெரிந்து வைக்கிறோம். உண்மை என்னன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையிலே நாலு நாள்ல என்ன நடந்துச்சு தொகுக்கப்பட்ட கிதாபுகள் 1000 மேல. இன்றைக்கு வரையும் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை படித்துக் கொண்டிருக்கிற உலமாக்களுக்கு கூட தெரியாத விஷயம் வந்து இருக்கு. எனக்கு நபிகள் நாயகம் வரலாற்றில் எல்லாம் தெரியும் ஒரு நல்ல ஆள் சொல்ல மாட்டாங்க, சொன்னா ஒரு நல்ல ஆளுமே இருக்க முடியாது. ஏன்னா கிழக்கு கிழக்கு வந்து முன்னே இருக்கிற ஒரு அட்சய பாத்திரத்தை போல காலத்துக்கு போதுமாக அந்த வரலாறு கொடுத்துக் கொண்டே இருக்கிறது. உலகத்திலேயே ஒரு வரலாறு இவ்வளவு நேரத்தியாக பதிவு செய்யப்படுவது சுண்டலாட்சியுடைய வரலாறு வரலாறு எவ்வளவு தூரம் நோண்டி நோக்கி பாருங்க.
படிக்கு வந்த குழந்தைகள் 51 குழந்தைகள் டோட்டல் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில மடியில வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மடியில வந்து வச்சது 51 குழந்தைகள். 51 குழந்தைகளோட ஹிஸ்டரி எனக்கு வச்சுருக்காங்க. அந்த குழந்தை பிடிச்சு போனா ரசூலுல்லாஹ் மடியில ஒரு 2-3 நிமிஷம் உட்காந்துருக்கும். அந்த குழந்தை ஹிஸ்டரி ஆயிடுச்சு. அதோட வாழ்க்கை வரலாறு, அதோட கல்யாணம், அதுக்கு எத்தனை குழந்தை, அது எப்போ மூக்காட்சி, எல்லாம் ஏது முதல்ல ஒன்று பண்ண நம்ம யோசிப்போம். நம்ம மடியில் எத்தனை குழந்தை வர நம்ம தூக்கிடுவோம் தெரியல. எத்தனை குழந்தை வருத்தத்திற்காக கொண்டு வந்து மடியில் வைக்கப்படுகிற குழந்தைகளின் எண்ணிக்கை மட்டுமல்ல, அந்த எண்ணிக்கையில எத்தனை குழந்தை ரசூலுல்லாஹ்வுடைய மடியில் யூரிப்பு வச்சிருக்கிறீங்க, எத்தனை குழந்தைகள் படியில யூரின் போச்சு, எந்த குழந்தையா இருந்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் 50 என்னன்னு சொல்லுவாங்க, அது நம்ம படியில யூரின் தான் கொடுவோம். அதுக்கு ரசூலுடைய படி என்ன, அவங்க மாமாவுடைய படி என்ன இல்லையா, இதுல என்ன விஷயம் தெரியுமா, அந்த மடியில சிறுநீர் கழித்த அந்த குழந்தைகளினுடைய வரலாற்றை எழுதிவிட்டு அதிலிருந்து சட்டம் எழுதி ஆண் பெண் சிறுநீர் மடியில கழிக்கிற போது அதை எப்படி சுத்தம் செய்ய வேண்டும், பால் மட்டுமே குடிக்கிற குழந்தை யூரின் போன போது ரவி செல்லாரி செல்லும் தண்ணீரை வாங்கி வெறுமனை தெரித்து விட்டாரே, பால் அல்லாத மற்ற உணவும் சாப்பிட துவங்கிய குழந்தை சிறுநீர் கழித்த போது தண்ணியை தொழிற்சு மட்டும் உடல கணக்கியும் விட்டாரே என்றெல்லாம் அதிலேயும் சட்டங்கள் எழுதப்படுகிறது. செல்லாரி செல்லத்தினுடைய வரலாறு போல இப்படி அலசப்பட்ட வரலாறு ஒன்றும் இல்லை. எங்க மியூசியத்துல போய் பார்த்தா தலைவர் பயன்படுத்திய கண்ணாடி, தலைவர் பயன்படுத்திய கைத்தறி, தலைவர் எழுதிய பேனா, தலைவர் வச்சிருந்த நோட்டு, இப்படி ஒரு 10 பொருள் மட்டும்தான் இருக்கு. எங்கள் நாயகம் செல்லல்லா உடைய செல்லத்தினுடைய தஞ்சாவூர்ல நேற்று உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் வாழ்ந்துட்டு நேற்று உட்கார் போயிருந்தா என்ன ஃப்ரெஷ்ல அவங்க ஹிஸ்டரி இருக்குமோ அப்படி எங்கள் இடத்துல இன்றைக்கும் வரையும் இருக்கார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1443 வருஷம் ஆகிவிட்டது. நிறைய செய்திகள் இப்படி எல்லாம் கூட வரலாறு பதிவு செய்ய முடியுமா? அல்லாஹ் எவ்வளவு அறுபத்துள்ளி வந்து ஒரு கிதாப் எழுதிருக்க, கிதாபு பேர் பிம்பன் அழிப்பு கவி கவிசல்லாரி செல்லம் கூட கவிஸ்ல உட்கார்ந்தவங்க யார் யார், அது ஒரு தனி கிதாபுங்க. வாகனத்தில் ஒட்டகத்தில் குதிரைகள் பின்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு போவாங்கல்ல, யார் யாருன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில வண்டிகள் பின்னால உட்கார்ந்துருக்காங்கிறது தனி நூலாக வந்திருக்காரு. அப்படி உட்கார்ந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி செல்லம் பின்னாடி இருக்கிறவங்களை கூட்டி என்ன பேசுறாங்க, சும்மா அவர் அமைச்சா அமைதியா உட்கார விட்டு நீ நூறு நல்லா வாங்கி விட மாட்டாங்க, பின்னாடி உட்கார்றது ரெடியா வச்சிருக்கணும் காலை. அவர்கள் ஆவணப்படுத்தப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது மட்டும்தான் சரியா வரல. அவர்களுடைய அக்குள் பகுதியை நாங்கள் பார்த்தோம் சாபாக்கள் சொல்றாங்க, லைஃப்ல எப்படி எல்லாம் துவா போறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் தனியாக ஒரு நூல் பதிவாகிறார்கள்.
தேர்ந்தப்பழம் சாப்பிட்டார்கள், அதற்கு பிறகு தண்ணீர் குடித்தார்கள். தண்ணி குடிச்சிட்டு அதுபோல கடைசியா போற ஒரு மனுஷன் படிப்படியாக சேர்த்து முன்னாடி வந்தாலும் அங்க வந்து போகுதுன்னா இவன் கேட்கூடாது. கொஞ்சம் என்னை சொத்துல பெரிய கடைசி முதலிடம் சொர்க்கத்துல மூமின்கள் கைமாற்றம் அவர்களுடைய கடைசி புகழிடம் சொர்க்கம் அந்த இடத்துக்கு போட்டார். இவன் இருக்கிறது ஆறு சொர்க்கத்துல அங்க இருக்கிற கேமத்துக்களை பார்த்துட்டு அவன் சொல்லுவானா, அல்லாஹ் உலகத்துல என்ன போல யாருக்குமே கொடுக்கல அப்படின்னு சொன்ன உடனே இதை சொல்லிட்டு செல்லதான் சிரிச்சிருவாங்க. சாபாக்கள் சொன்னாங்க, அல்லஹ் சிந்தனை சூழல்தான் அல்லஹ கேட்க, அல்லாஹ் உங்களை எப்போதும் சிரிக்க வைப்பானாங்க, எதுக்கு சிரிச்சீங்க அப்படின்னு கேட்டாங்க. செல்லா சொன்னாங்க, ரப்புல் ஆலமீனே வந்து அவருடைய இந்த நடவடிக்கைகள் லாஸ்ட்ல அவன் பேசுறதை பார்த்துட்டு ரப்புல் ஆலமீன் சிரிச்சுட்டான், நான் சிரிச்சேன்னாங்க. இந்த ஹதீஸ அறிவிக்கிற குடும்ப சூத்திரத்தை எல்லாருக்கும் அறிவிக்கிற போது சிரித்து விட்டார்கள். அவங்கள்ட்ட கேட்டு அறிவிக்கிற அங்கமாரர்கள் எல்லாருக்கும் சிரித்து விட்டார்கள். அவங்கள்ட்ட கேட்டு அறிவிக்கிறவர்கள் சிந்தி எல்லாருக்கும் சிரித்தார்கள். இந்த ஹதீஸு பேரு என்ன தெரியுமா? இது சிரிப்புடைய ஹதீஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கும் நாம் இதை சொல்லுகிற போது சிரிக்கிறோம், நீங்கள் சிரிக்கிறீர்கள். நான் இப்ப பேசிட்டு கேட்ட என்ன தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எந்த ஒரு பதிவும் பழைய பதிவாவெல்லாம் நம்மள்கிட்ட வரல. என்னமோ சும்மா அப்படியே நம்ம கதை எழுதி வச்ச மாதிரிலாம் வரல, ஒரு ராஜா ராணிலாம் வரல. நமக்கு உள்ள ஹதீஸ்களும் அதனுடைய தரமும் ரசூலுல்லாஹுடைய வரலாறும் இப்படி தெளிவாக பதிவாகும். மாண்புகளை சொல்லுவதற்கு அபிப்பிராயம் பேசுறாங்க, அல்லாவுக்கு அடுத்து முகமது. இந்த
உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளை விட சிறந்தவர்கள் முகம்மது, கோடிக்கணக்கான படைப்புகளை விட வேளாண்மர்கள் முகமது சல்லா அலி செல்லம். இதுல யாருக்கும் சந்தேகம் இல்லை. அல்லாஹும் முகம்மதும் ஒன்று என்று சொன்னால் தவறு, முகம்மது கடவுள் என்று சொன்னால் தவறு. முஸ்லிம்கள் யாரும் உலகம் முழுக்க அப்படி சொல்லுவதில்லை. மதீனாவிலே பெருமை சல்லா அலி செல்லம் ஒருங்குதல் மதீனத்திற்கு மண்ணிற்கு போனாலும் ஒரு முஸ்லிம் சலாம் சொல்லுவாரே தவிர சஜிதா செய்ய மாட்டார். அவர்களுடைய வாழ்க்கையிலே முழுக்க முழுக்க எதைகளெல்லாம் நடந்ததோ அவைகளை சொல்லி அடுத்த தலைமுறைக்கு இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பதற்காக அல்லாஹ்வுக்கு அடுத்து நம்ம யாராவது வழியாக சுகணம் போக வேண்டும் சொன்னதுக்கு அப்புறம் உலகம் பூரா போதுங்கிறோமே கேட்கிறோம் கனிமாவது
அவங்க
அழைக்க அவர்கள் போக்கில் அழைக்க முடியும். அதனால அவரிலே கேட்கப்படுகிற கேள்விகளை பொறுத்தவரை மொழிகளை தாண்டி அவன் முஸ்லீமாக இருந்தால் அவன் வாயிலே இந்த பதில் வந்துவிடும். அல்லாஹ்வை பற்றிய ரசூலை பற்றிய கேள்விகள் கேட்கப்படுகிற போது தானாக முஸ்லீம் பதில் சொல்லி விடுவான் என்றே அழைத்து செல்வதாக சொல்லி இருக்கிறார். அது இப்படி நம்முடைய பிறப்பிய காதிலே வந்து பிறந்தவுடன் விழுந்த அல்லாஹ்வின் ரசூலும் தான் வாழ்க்கை முழுக்க வருகிறார்கள், கபிலேயும் வருகிறார்கள், நாளை மறுபடி அழிந்து பெருமானார் செல்வதாக சொல்லி இருப்பார். சொல்லக்கூடிய மிகப்பெரிய யாரும் இருக்கக்கூடாது அப்படின்ற சூழ்நிலை. கிராமவாசிகள் கொஞ்சம் மரியாதை இல்லாமல் பேசுவாங்க, வீட்டுல வந்து வெளியே வாங்க அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிட்டார். கேட்டாரு எனவோ அரபு உலகம் பூரா முஸ்லீமாயிரும் சொன்னீங்க, அரபு உலகம் பூரா முஸ்லீமாயிரும் ரெண்டாவது கைப்பற்றிடுவோம், முஸ்லிம்கள் பாரசீக கோட்டைகளையும் ரோம் நாட்டினுடைய கோட்டைகளையும் கைப்பற்றுவார்கள் அப்படின்னு சொன்னீங்க. அடக்கி எழுப்பாய் மக்கி போய் மண்ணா போனதுக்கு பின்னாடி முழு உடலோட ரசூலுல்லா அல்லாஹ் நாளை மறுமையில எழுப்புவான் சொல்லிக்கலாமே, அப்படி எழுப்பிடுவானா? கையில எழுப்பு கொண்டு வந்திருக்காரு, அது மீது கொண்டு வந்தது. இப்படி ஆண்டு எழுந்த அல்லாஹ் தடை விட்டமா உலகத்தில உயிரோடு வாழ்ந்ததை போல அல்லாஹ் கொண்டு வந்துருவானா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா கொண்டு வந்துருவான், நல்லா காட்டுவான் சொல்லிட்டு சொன்னாங்க. கொண்டு வருவான்றது மட்டுமில்ல, நாளைக்கு நீ மறுப்பிலவா உன் கையை பிடிச்சு நான் கேட்பேன், நடந்துச்சான் கேட்பேன், நீ நடந்துச்சுன்னு சொல்லுவ போ அப்படின்னு எல்லாருக்கும். அவர் போயிட்டார், எல்லாருமே செல்லும் கொஞ்சம் காலையில் இருந்து போயிட்டாரு. காலம் கிடைக்கணும் மொழி இல்லாமல் செய்வார், நல்லா நல்லா ஆயுசு அவர் கொடுத்துருந்தான். அப்போ உட்கார்ந்து யோசிச்சார், ஒவ்வொரு சொன்ன எல்லாமே நடந்து போச்சு, இது அவர் விஷயமாக எல்லாமே நடந்து போச்சு, வந்து இஸ்லாத்துல சேர்ந்த முடிவோட வந்த மஸ்ஜிது நபவியில இப்ப வந்திருப்பதை பார்த்துட்டு ஏராளமான மரியாதை கொடுத்தாங்க போறதில்லை. ஒரு வந்ததுலேருந்து மரியாதை பின்னாடி போறாங்க வர்றாங்க, அதாவது ஜனாதிபதியெல்லாம் போய் மத்தவங்க பார்க்கக்கூடிய ஒரு நாட்டுடைய சாதாரண குடிமகன் பணிவாக்கி வரும்போது ஜனாதிபதி பின்னாடியே பணிவாக்கம் வரணும் அவங்க உட்கார்ந்தாரு.
தொடர்ந்து என்ன விஷயம் நீங்க வந்து கிராமவாசிமா இருக்கிறாரு, அவருக்கு ரொம்ப மரியாதை செய்யுங்க. அப்போ உமருக்கு எல்லாரும் சொன்னதுதான் இதெல்லாம், நான் ரசூலுல்லாஹ் கூட இருந்தேன், அப்ப இங்க இளமையா இருந்தாரு, கையில ஒரு எழு கூட வந்தாரு, வெளிய வாங்க கூப்பிட்டாரு ரசூலுல்லாஹ், கூப்பிடுறப்ப மரியாதை இல்லாம இருந்துச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் இதையெல்லாம் கேட்டாரு. முதல் கேள்வி அரபுல கூட ஈமான் கொள்ளுவான், ரெண்டாவது கேள்வி ரோம் பாரிசியெல்லாம் நீங்க கைப்பற்றிருக்கீங்களா, மூணாவது கேள்வி மக்கி போன எழுப்புகளுக்கு பின்னால் சடலத்தோடு உயிர் கொடுத்து எழுப்புவானா அப்படின்னு கேட்டாரு. எல்லாத்துக்கும் ரசூலுல்லாஹ் பதில் சொல்லிட்டு மூணாவது கேள்விக்கு இப்படி பதில் சொல்றாங்க, மறுபடியில் நான் உன் கையை குறிச்சு நடந்துச்சான்னு கேட்பேன். இந்த நிகழ்ச்சியை உமரதியெல்லாம் அவங்க எப்படி யோசிக்கிறார்கள் தெரியுமா? உமரதியெல்லாம் கேட்ட மக்கள்கிட்ட சொன்னாங்க, ஒருவருடைய அந்த கை நரகத்துக்கு போக, அது சொர்க்கம் போகிற கை. எனவே என்னை பொறுத்தவரை இவர் சுபனம் உறுதி செய்யப்பட்ட மனிதர். இவர் வந்த போது விவாதம் பேசியிருக்கிறார், இவர் வந்த போது விமானத்திற்கு பதிலாக யாரை பற்றினாலும் அவரை சொல்ல முடியவாத்திற்குள்ள ஒரு மனிதரை தான், சுமணம் போகிற ஒரு மனிதரை தான் நான் பார்த்தேன். எனவே நான் அவருக்கு மரியாதை செய்தேன் என்றார்கள். மகிழ்ச்சியாகவும் காலம் முழுக்க ரசூலோடு பயணிக்கோடு நான் வாழ்கிறோம். அதனால் தான் பெருமான வரலாற்றை தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருப்பதற்காகத்தான் இது போன்ற வேளாண்கள் தான், வேற ஒன்றும் இல்லை. சடங்கு சம்பிரதாயம்னா இல்லை, பேசப்பட்டது ரசூலுல்லாஹ்வுடைய மேட்டு. நிறைய ஊர்ல என்ன நடக்குது, வேளாண்களா குழந்தைகளை கூப்பிட்டு எழுத வச்சு போட்டி வச்சு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு. உங்கள் நபியினுடைய வரலாற்றை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிருந்தார்கள். எல்லாம் தெரியும், ஒரு 10-20 சாபிகள் பேர் சொல்றாங்க, சாபாக்கள் சொல்றாங்க. அகிம் அப்னா
சீரத்தினீக்கும். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் நபியின் சீரத்தை சொல்லித்தார்கள். இந்த சீரா என்பது வரலாறு ரசூலுல்லாஹ்வுடைய சீராக சொல்லித்தார்கள். நபிமார்கள் வரலாறு, சஹாபாக்கள் வரலாறு, வலிமார்கள் வரலாறு வீட்டில் இருக்கிறது. இருக்குமே அதுல வந்து பெண்களுக்கான சங்கங்கள், நபிமார்களின் வரலாறுகள், வலிமார்களின் வரலாறுகள், சஹாபாக்களின் வரலாறுகள், முஸ்லிம் பெண்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான மசாயல்கள், மாயமலைகள், வாய்ப்பு கிடைக்கிற போது ஒரு ரொம்ப ஆர்வம் அதிகமாக வருகிற புனிதரமதான் போன்ற காலங்களிலாவது அதை எடுத்து போட்டுமே எத்தனை டயக்ராமையும் வளர்ச்சி வளர்ச்சி பெற்றெழுக்கி வச்சிருக்காருடைய ஒரு இஸ்லாமிய லைப்ரரி ஒரு சின்ன ஒரு ஒரு இருக்கையிலே நம்மள நீங்கள் உங்கள் மக்களுக்கு உங்கள் ரசூலுடைய வரலாற்றை சொல்லித்தார்கள். முழுமையான வரலாறு ரொம்ப டீப்பா தெரியல என்றாலும் ஒரு மேம்போக்காக வேண்டியவா தெரிய வேண்டுமா இல்லையா? அது அல்லாம எவ்வளவு நேரத்தில் எப்படின்னா நம்ம பேச சொல்லிட்டு தெரியுமா? இப்போ பெரும்பாலான இப்போ பிக் பாஸ் போயிட்டு எல்லாம் தெரியுமா தெரியுமா? ஒரு நவீன கரிசன கலாச்சாரத்தை பிளான் பண்ணி அதை ப்ரோமோ அதை கொண்டு போய் உலக பூரா ஸ்பிரெட் பண்ணணும். அதுக்கு ஒரு 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 அஜெண்டா கிடையாது, ஒரு ஏற்பாடு திட்டமிட்டு செஞ்சிருக்கு. அது எல்லா ஊர்லையும் வந்து நாம உட்காந்து அதை ரசிச்சு ஜஸ்ட் டைம் பாஸ்ங்கிற மாதிரி ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு பொழுதுபோக்குங்கிற மாதிரி நாம பார்க்கிறோம். இல்லை, அதன் வழியாக காட்டப்படுகிற செய்திகள் இது சாதாரணமானதுதான் அப்படின்னு நம்ம மனசு நினைக்கிறேன். ஒரு அதிகமான டிரெஸ் இப்படி போட்டுக்கிறது தப்பு இல்லை, உங்களுக்கு தமிழ்ச்சாலும் தப்பு இல்லை, பப்ளிக்ல ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் ஒரு கொண்டாட்டத்துல லேசா கொஞ்சம் தண்ணி அடிச்சுட்டா தப்பு இல்லை, ஆண்கள் பெண்கள் எப்படி வேண்டுமானாலும் யாரோடு வேண்டுமானாலும் கலந்து உறவாடுவது தப்பு இல்லை. ஒரு ஒரு அநியாயமான அக்கிரமமான ஆபாச அடிமையாக குறிப்பாக இன்றைய தினம் அதாவது ஆண்களை குறித்து கவலைப்படுவதை விட மிக அதிகமாக பெண்களை குறித்த கவலை, அவர்கள் சார்ந்த ஒழுக்க விடயங்களை குறித்த எச்சரிக்கையிலிருந்து நாளைக்குள்ள தலைமுறையை அவங்க தான் கொண்டு போறாங்க. ஆம்பளைகள் கொண்டு போறதில்லை, ஒரு பிசினஸ் செஞ்சு சம்பாதிப்பார், அவ்வளவுதான் செய்வார், சொத்து வாங்குவார், எழுதி வைப்பார், அவ்வளவுதான் ஆம்பளை செய்வார். நாளைய தலைமுறையை ஒழுக்கமுள்ள தலைமுறைகளாக தருவது என்பது யார் தர வேண்டும்? தாய்மார்கள் தான் தர வேண்டும். அதனால்
வரலாறு சொல்லி கொடுத்தால் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு, சஹாபாக்கள் வரலாறு வரலாறு முழுசா அவங்க பிறந்ததுல இருந்து அவங்க மூட்டா போற வரையும் மேம்போக்கான வரலாறு கூட நிறைய பேருக்கு தெரியுது. மேம்போக்கான வரலாறு சொல்லப்பட வேண்டும், அதற்காக நடத்தப்படுவதுதான். இது போன்ற மீளாத மீளாத விழாக்கெல்லாம் அடுத்தான் பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. யார் மீளாத விழாவை தவறாக கிரியேட் பண்ணிட்டா அப்படி அப்படி நிறைய விஷயத்துக்கு மீது உங்க ஊர்ல இருக்கேன் தெரியல, நிறைய ஊர்ல நோட்டீஸ் தனியாக போட்டுருவாங்க, இந்த மாதிரி சொன்னோன்னு போட்டுருவாங்க மீளாத விழா வச்சிருக்காங்க வேலை அப்படிங்கிற மாதிரி. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை மீளாத விழாக்கள் என்பது சமய நல்லிணக்க விழாவாக இருக்கு. எல்லாத்தையும் கூப்பிட்டு அனுசரித்து அவங்களுக்கு ரசூலை பற்றி எடுத்து சொல்ற விழாவாக இருக்கிறார். அரசியல் பேசுறதா நினைக்க வேணாம், மீளாத விழாக்கள்ல எந்த தலைவர்கள்லாம் எப்படியெல்லாம் பேசினாங்கன்னு சொல்றதுக்காக வர்றேன். ஏற்றாலே நாட்டினுடைய ஜனாதிபதிகள் மீளாத விழாக்கள்ல முன்னாடி போனால பங்கெடுத்திருக்கிறார்கள், மத்திய அமைச்சர்கள் பிரதமர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள், இங்கே நம்ம நாட்டை நம்ம நாட்டில் உள்ள தலைவர்கள்லாம் பங்கெடுத்திருக்காங்க, பெரியாரில் இருந்து அண்ணாவில் இருந்து கலைஞர்ல இருந்து எல்லாரும் பங்கெடுக்க விழாக்கள் மீளாத விழாக்கள். 1995 தினத்தந்தி அவங்க ஆண்டு மலர்ல அண்ணாதுறையில இருந்து வேலை எடுத்து போறாங்க. மொத்தமா வாழ்க்கையில அண்ணாதுறை கடந்து கொண்ட விழாக்கள் 300 விழா மீளாத விழா, 300 விழா பத்தி மீளாத விழாக்கள் 300 விழாக்கள் பேசியிருக்க. கடவுளை இல்லைன்னு சொல்ற பெரியார் மீளாத விழாக்கள் நவீநாயகத்தை போலந்து பேசியிருக்கிறார். இளைஞர்களுக்கு இந்த தலைமுறைக்கு சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். மீளாத விழாக்கிறது ஒரு சடங்கா உட்கார்ந்து ஒரு அறிஞர் வருவாரு, ஒரு அறிஞர் தீர்மானுவாரு, அப்புறம் நபி சரித்திரத்தை ஒரு அறிஞர் சொல்லிட்டு போயிடுவாங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். மீளாத விழாக்கள் என்பது கடந்த காலங்களிலே ஒரு மிகப்பெரிய சமூக புரட்சிக்கு வைத்திருக்கிறார். பள்ளிவாசங்களிலேயும் நடத்தப்படுகிறது, வெளியே நடத்தப்படுது. ஒரு கொரோனா காலங்களிலே நாம் இங்கே பள்ளிவாசங்களுக்குள்ளவே நடத்துகிறோம். பப்ளிக் மீட்டிங்கில் மாற்றுச் சபையினர்களை எல்லாம் பங்கேற்க வைத்து மீளாத விழாக்கள் நடந்திருக்கிறார். இளைய தலைமுறைக்கு தெரியவில்லை என்றால் நான் சொல்றேன், ஏதோ ஒரு கடவுளை ஓவரா விமர்சித்து பேசி நீதிமன்றத்தின் சார்பாக பெரியாருக்கு தடை போட்டாங்க. எந்த மீட்டிங் பேசக்கூடாது, பெரியார் கிட்டத்தட்ட வருஷங்களில் அவர் பேசலை. மிகப்பெரிய ஒரு கடவுள் பேரின ஊர்வலத்தில் ஏற்பட்ட வன்முறை, பெரியாரை காரணம் காட்டி வழக்கு போடப்பட்டது, தடையாக இருந்தது, அவர் எங்கேயுமே பேசலை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் பேசுறதுக்கு அனுமதி கிடைச்சது, அனுமதி கிடைச்சது. நீண்ட நாளைக்கு பிறகு பெரியார் பேசுகிறார் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு. மதுரை கோழிப்பாளையத்தில் வைத்து தடைக்கு பின்னால் பெரியார் பேசுகிற கூட்டம், ஏற்பாடு செஞ்சவர் பேர் மருதி பேர் காலத்தின் கவிஞர் அப்துல் ரஹ்மானுடைய தலைவனார் மருதி. அவர் தான் ஏற்பாடு பண்றார் மீளாத விழா சிறப்புரை தந்தை பெரியார். உட்கார்ந்து அந்த மேடையில் அவர் பேசிய வார்த்தை தான் இன்னைக்கு வரைக்கும் ஒழித்துக் கொண்டிருக்கிற அற்புதமான வார்த்தை. இணை இழிவு ஒழிய வேண்டும் என்றால் இஸ்லாம் தான் அதற்கு மருந்து. பேசுறது யார் தெரியாது, அது கடவுள் இல்லைன்றவர் அப்படி ஒரு சித்தாந்தம் உள்ளவர். ஆனால் என்ன சொல்றாரு, ஜாதியின் பெயரால் இனத்தின் பெயரால் சமூக ஏற்றத்தாழ்வுகளின் பெயரால் நீங்க என்னென்னவெல்லாம் அக்கிரமம் பண்றீங்களோ இவைகளை கடைய இணை இழிவு ஒழிய வேண்டுமானால் இஸ்லாம் தான் அதற்கு வருது. பேசி இது தந்தை பெரியார் ஏராளமாக இருக்கிறது. உங்களுக்கு நினைவு இருக்கலாம், எனக்கு நினைவு இருக்கோ என்னும் தெரியல, எனக்கு நன்றாக பசுமையாக நினைவு இருக்கிறது. இதே தர்ஜி இருக்கிற ஒரு வைகாரத்தில் ஒரு 15 வருடங்களுக்கு முன்னால் மகாராஜா சிங்ஸுடைய மருமையும் சாவுக்கு ராஜா அவர்கள் பொறுப்பெடுத்து நடத்திய மீளாத்விழாவில் தவத்திற்கு குன்றக்குடி அடிகளார் பேசினார்கள். இஸ்லாமிய உலமாக்களின் சார்பாக நான் பேசினேன். சுதாகர் என்பவர் கிறிஸ்தவ சக்தியின் சார்பாக அவர் பேசினார். அப்போது படைமாணிக்கம் என்ற நாடாளுமன்ற உறுப்பினரும் இசைநம ஒளிதுள்ள அவர்களும் இவர்களெல்லாம் சிறப்பு விருந்தினர்களாக அத்தனை பேர். அப்போ தலத்திற்கு குன்றக்குடி அடிகளார் பேசுகிறது தெரியுமா, மீளாதுள்ளால நவீன நாயகம் முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமல்ல, அவரை இந்துக்களும் பின்பற்றணும், அவரை கிறிஸ்தவர்களும் பின்பற்றணும். நமக்கு தேவை ரசூலுடைய வரலாறை இப்படி கொண்டு போய் சேர்க்கிறது தான்.
சமூகத்தில் இருக்கிற யதார்த்தமாக உறவுகள் கட்டமைக்கப்பட வேண்டும், சமய நல்லிணக்கங்கள் முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் நடக்கும். இன்னொரு தடவை பாம்பாடியில் நண்பர் நம்முடைய அவர்களுடைய வரலாறு அப்போது அவர்கள் இருந்தார்கள். அங்கே முதலாசா அவர்களும் வேறு சில எனக்கு பெயர்கள் நினைவில் சரியாக இல்லை, இந்த மாவட்டத்தை சார்ந்த சில அரசியல்வாதிகளும் இந்த பள்ளியில் முன்னாடி இமாமாக இருந்த சகோதரர் ரஃபீத்தின் பாபுரி அவர்களும் நானும் நாங்களெல்லாம் அங்கே பேசியிருக்கிறோம். இதற்கு முன்னாள் விழாக்கள் என்பது வெறுமனே ரசூலுல்லாஹ்வுடைய சரித்திரத்தை மாத்திரம் அப்படி வரிசையா வச்சு அறிந்து கொடுக்கிற மாதிரி படிச்சுட்டு போற கட்டமைப்பில் நடத்தப்படவில்லை. விழா விழாக்களுக்கு என்ன ஒரு நீண்ட தாய் முஸ்லிம் லீகனுடைய தலைவர் சிறந்த சார் அவர்கள் நடத்திய முன்னாள் பத்திரிகை மணிவிளக்கு மணிவிளக்கில் ரசூலுல்லாஹ் அவர்களை பற்றி நீங்கள் கட்டுரை எழுதித்தார்கள் என்று கலைஞர் கருணாநிதி இடத்தை கேட்டு முன்னாடி மக்கள் எவ்வளவு மோசமாக இருந்தார்கள் அப்படிங்கிறத அவ்வளவு அற்புதமான வார்த்தைகள். மதுவிலே மதுவிலே குடித்து மாதுவிலே கழித்து மடமையம் காலம் அது சேற்றிலே முகிழ்ந்து சுகம் பெற்ற காலம் அது. செதுக்கப்பட்ட கற்களை மட்டுமல்ல வீதியிலே ஒதுக்கப்பட்ட கற்களை கூட வல்லவா வணங்கினார்கள். விபச்சாரம் தெரியாதவன் விவேகமற்றவன், சூதாடம் தெரியாதவன் சோம்பேறி, மறுபடிக்க தெரியாதவன் ஒரு வார்த்தை. இது எல்லாம் எழுதி இப்படிப்பட்ட மக்களை மாற்றிய தலைவர் நபிகள் நாயகம் மணிவடைக்கிறார். இதெல்லாம் வந்து நீலாவது நம்பிக்கைன்னு உள்ள இது ஒன்று பார்க்கவில்லை. எல்லா தலைவர்களும் பேசினார்கள், எல்லா சாமியார்களும் பேசினார்கள், எல்லா பந்து தந்தைகளும் பேசினார்கள். பொது இடங்களிலே நடந்திருக்கிறது நோக்கங்களுக்காகத்தான் இந்த மண்ணில பல்லாண்டு காலமாக சமூக அமைப்புகளால் முதல்வர்களால் இஸ்லாமிய இயக்கங்களால் திடீர்னு ஒரு 10-15 வந்து இதெல்லாம் ஆரம்பிச்சு அதுல இருந்து இருக்கிற சட்டம் போய மாட்டேன் யாரும் போதிக்கணும். நீங்கள் ஒளிகளுக்கெல்லாம் மேல் ஒளி அப்படி பேசி கவனிச்சு கேட்டார். கவனிச்சாருமே மஞ்சு வேலை கொடுத்து போறாங்க கவனிச்சு கேட்டார். முடிச்சு ஒண்ணு சொன்னாரு, அதையா பேசினார். எனக்கு முன்னாலே கவி ஒழித்தார் ஒருவர், அவர் வந்து நபிகள் நாயகத்தை சூரியன் என்று சொன்னார். நபிகள் நாயகத்தை சூரியன் என்று சொல்லக்கூடாது, ஏன்னா நாயகம் சூரியன் அல்ல, சூரியன் வந்து வெப்ப கதிர்களால் சுத்தரிக்கும். உங்கள் நாயகம் சுத்தரிப்பார்களா? இல்லை, அவர் குளிர்ச்சியானவர். அதே மாதிரி சூரியனை கண்களால் பார்க்க முடியாது, பூசும். ஆனால் உங்கள் நாயகத்தை பார்க்க முடியாதவர்கள் இல்லையே, பார்த்தாலே கண் குளிரும். எனவே சுத்தரிக்கிற சூரியன் என்று சொல்ல வேண்டாம், பார்த்தாலே கண்கள் பூசுகிற சூரியன் என்று சொல்ல வேண்டாம். இனிமேல் அப்படி சொல்லாதீர்கள், இனிமேல் அவரை உதய சூரியன் என்று சொல்லுங்கள்.
கடைசி வரை நல்ல தண்ணியோட தொடங்கி உலகத்திலே அறிஞர் பெருமக்களை பெருமானாரை துறாதவர்கள் இல்லை, ரசூலுல்லாவை தொற்று வியக்காதவர்கள் இல்லை, அவர்களை வரலாற்றை படித்து விட்டு அழுகாதவர்கள் இல்லை. இதெல்லாம் தன்னுடைய ஆட்சி பரப்பை பெரிதாக்கிக் கொள்ள தன்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட பரப்படலை உடன்பட்டவர்கள் ஆசிரியர்
السلام عليكم ورحمة الله وبركاته.